10th maximum trigonometry la exercise 6.3 la third sum nama paakrom ipo question enna nama understand pannikalam ipo oru lamp post inge irukku idhukku pakkathula oru periya tower irukku andha tower oda height namakku enna kuduthirukanga na 60 meter na avanga kuduthirukanga okay va indha lamp post oda height dhaan nammala kandupidikka solikanga ipo enna kuduthirukanga appadina andha tower oda top la irundhu indha lamp post oda top vandu 38 degree angle of depression la paakranga nu solirukanga okay namakku enna la theriyudhu angle of depression la in the tower or the top lernde in the lamp post or the top avandu paakranga adhe tower or the top lernde in the lamp post or the bottom avandu 60 degree angle of depression la namma paakranga ipo namakitta enna ketranga na idoda height da ketranga okay ipo nama enna pandrom na in the lamp post ah nama varanjikrom in the tower ah varanjikitom ipo the lamp post ku and the tower ku edaila or line horizontal ah mark pandrom ஓகே வா அப்புறம் இதே ஹரிசாண்டல்ல என்ன லாம்ப் போஸ்டோட டாப்ல இருந்து இந்த டவருக்கு நம்ம மார்க் பண்றோம் இப்போ பாருங்க இந்த x is equal to இந்த x இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டுமே ஈக்குவல் தான் டாப்ல இருந்து இதுக்கும் பாட்டத்துல இருந்து இதுக்கும் நமக்கு டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவல்னு தெரிஞ்சிருச்சு அதே மாதிரி இந்த லாம்ப் போஸ்டோட ஹைட் இஸ் ஈக்குவல் டு இந்த ஹைட் இப்போ நம்ம மார்க் பண்ணிருக்கோம்ல இது ரெண்டும் ஈக்குவல் ஓகேவா இதுவும் h தான் இதுவும் h தான் இப்போ டோட்டல் ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க டவருக்கு 60 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க ஸோ அப்போது நம்ம இதுவரையிலும் வந்து நம்ம ஹெச்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்போது இதுக்கு மேலே இருக்குது என்னென்னா 60லேருந்து இந்த ஹெச்சை மைனஸ் பண்ணுறோம் ஓகேவா 60 மீட்டர்லேருந்து இந்த ஹெச்சை மைனஸ் பண்ணால் இருக்கிற இடைப்பட்ட இது தான் இந்த அளவு ஓகே கிளியரா இப்போ நம்ம கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம சம் செய்யலாம் இப்போ டேன் இப்போ 38 டிகிரி ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்னா நமக்கு வந்து டேன் தீட்டா தான் வரும் இப்போ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்னால என்ன பண்ணுவோம் இங்கேருந்து ஒரு ஹரிசாண்டலாக ஒரு லைனை வந்து மார்க் பண்ணிக்குவோம் இப்போ பாருங்க இது வந்து செட்டு மாதிரி இருக்கா அப்போது இந்த ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு இந்த ஆங்கிள் அப்போ இங்கேருந்து டாப்லேருந்து இந்த பாட்டத்தை பார்க்குறாங்கன்னா இந்த இது வந்து 60 டிகிரி அப்போ அதே 60 டிகிரி தான் இங்கே ஓகே அப்போ இது வந்து 38 டிகிரி இந்த டாப்லேருந்து இந்த டாப்பை பார்க்குறது வந்து 38 டிகிரி அப்போ இதே 38 டிகிரி தான் இங்கே ஓகேவா அந்த செட் ஷேப்பில் இருந்துச்சுன்னா இந்த ஆங்கிள் ரெண்டும் ஈக்குவல்னு அர்த்தம் இப்போது நமக்கு இந்த ஆங்கிள் தெரியும் ஆப்போசிட் சைட் தெரியும் அட்ஜசன்ட் சைட் தெரியும் அப்படின்னா நம்ம டான் தீட்டாவோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம சம் செஞ்சிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா ஏபிசி ஓகேவா அதை தான் நம்ம எடுத்துக்கிறோம் டவரோட டாப்லேருந்து லேம்ப் போஸ்டோட பாட்டத்தை பார்க்குறாங்கல்ல இதை தான் நம்ம எடுத்துக்கிறோம் ஏபிசி எடுத்துக்கிட்டோம்னா இதில் டேக் 60 டிகிரி ஓகே ஆப்போசிட் இது என்ன கொடுத்துருக்காங்க 60 மீட்டர்னு அவங்களே கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ நம்ம இதை வந்து இதுக்கு வந்து 60 டிகிரி டேன் 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடுன்றது பிசி அட்ஜசன்ட் சைடுன்றது ஏபி ஓகேவா பிசியோட அளவு 60 மீட்டர்னு அவங்க கொடுத்துட்டாங்க கீழே உள்ள இந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு தெரியாது ஸோ நம்ம அதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் இப்போது நமக்கு தெரியும் டேன் 60ஓட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியும் ஸோ அது வந்து ரூட் த்ரீ இஸ் ஈக்குவல் டு 60 டிவைடட் பை எக்ஸ் ஓகேவா அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வேணும்னா என்ன பண்ணுவோம் எக்ஸ் இங்கே போயிடும் √3 வந்து இங்கே வந்துடும் அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60 டிவைடட் பை √3 இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா எக்ஸ் வந்து இங்கே போயிடுச்சுன்னா √3 வந்து இங்கே வந்துடும் ஓகேவா அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60 டிவைடட் பை √3 கண்டுபிடிச்சாச்சு இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ என்னது 60 டிவைடட் பை √3 அப்போ இங்கே என்ன வேல்யூ அதே தானே இங்கேயும் வரும் எக்ஸ் இந்த ரெண்டு எக்ஸுமே ஈக்குவல் டு தானே அப்போ வந்து இதுவும் 60 டிவைடட் பை √3 கிடச்சிரும் இப்போ நம்ம இந்த ஒரு ட்ரையாங்கிளை எடுக்கிறோம் சிடிஇ இதை எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிட்டோம்னா டேன் 38 டிகிரி இஸ் ஈக்குவல் டு இதோட ஆப்போசிட் சைடு என்னது 60 மைனஸ் ஹெச் ஓகேவா இந்த அளவு ஹெச்சு அப்போ டோட்டல் 60லேருந்து இந்த அளவை மைனஸ் பண்ணோம்னா இந்த அளவு கிடைக்கும் அப்போ இந்த அளவு நம்ம என்னென்னு மார்க் பண்ணியிருக்கோம் 60 மைனஸ் ஹெச்சுன்னு மார்க் பண்ணியிருக்கோம் அப்போது டேன் 38 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 60 மைனஸ் ஹெச்சு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு அட்ஜசன்ட் சைடில் என்ன இருக்குது 60 டிவைடட் பை √3 இருக்குது அப்போது டேன் 38 டிகிரி ஓகே இப்போது டேன் 38 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 60 மைனஸ் ஹெச்சு டிவைடட் பை எக்ஸு எக்ஸோட வேல்யூ நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 60 டிவைடட் பை √3 பண்ணியிருக்கோம் இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்போது 60 டிவைடட் பை √3 இந்த மாதிரி √3 அப்படின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மேலே பாருங்கள் 6 வந்து 3 ஆல் அடிச்சு கொடுக்குற மாதிரி இருக்குது அப்போ நமக்கு என்ன பண்ணணும்னா ரூட்
3 மேலையும் கீழையும் மல்டிப்ளை பண்ணணும். ஒரு ஒரு ஃப்ராக்ஷனை மேலேயும் கீழே ஒரே நம்பரில் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது அதோட மதிப்பு மாறாது. அப்போது நம்ம √3 மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணோம்னா மேலே இருக்க டேம் வந்து 60 × √3 வந்துடும், கீழே இருக்கிறது √3 × √3 வந்து 3 வந்துடும். அப்போ 3 வச்சு 6 அடித்து கொடுத்தோம்னா 3 ஒரு டைம்ஸ், இது வந்து 2 times, அப்போ 20 × √3 வந்துடும். ஓகே, கீழே உள்ள டினாமினேட்டர் எப்படி வந்துருச்சு, 20 × √3 வந்துருச்சு, மேலே வந்து 60 − h வந்துருச்சு. ஓகேவா, இப்போ tan 38 நமக்கு tan 38 நமக்கு வேல்யூ தெரியாது, tan 38 தெரியாது இல்லையா. ஸோ அவங்களே வேல்யூ வந்து இங்கே கொடுத்துருக்காங்க 0.7813, இந்த வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா, அப்போ இஸ் ஈக்குவல் டு 60 − h டிவைடட் பை 20 × √3. இப்போ இந்த 20 × √3 வந்து க்ராஸ் மல்டிப்ளிகேஷனில் இங்கே போயிடும். அப்போ நம்ம எப்படி எழுதணும், 0.7813 × 20 × √3 வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1.732. அதையும் எடுத்து எழுதிட்டு இந்த மூணையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, 27.064 நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. இப்போ இது இஸ் ஈக்குவல் டு 60 − h. ஓகேவா, அப்போ இது வந்து நமக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு, 60 − h 60 − h இங்கே இருக்குது, இது மூணையும் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் தான் இது. அப்போது ஹெச்சு மட்டும் வேணும்னா இந்த −h இஸ் ஈக்குவல் இங்கிட்டு வரும்போது +h ஆகிடும், இந்த வேல்யூ இஸ் ஈக்குவல் இங்கிட்டு போகும்போது மைனஸில் போயிடும். அப்போது 60 இதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 32.93 meters. இதுதான் இந்த லேம்ப் போஸ்டோட அளவு. ஹெச்சுன்னு நம்ம என்ன எடுத்திருக்கோம், இந்த லேம்ப் போஸ்ட்டை தானே நம்ம எடுத்திருக்கோம், இதுதான் அதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான் இந்த சம். நம்ம எடுத்து எழுதும்போது த ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட்னு எடுத்து எழுதிட்டு நம்ம இந்த ஆன்சரை எழுதும்போது மீட்டர் அப்படின்னு போட மறக்கக்கூடாது. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.